Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு சிறுகதை. இன்று சிறுகதையின் பெயர் சொந்த வீடு. சொந்த வீடு. ஒரு வாரத்துக்குள்ள தொகையை செலுத்தவில்லையேன்னு தங்களுக்கென்று ஒழுக்கப்பட்டிருக்கும் ஃப்ளாட்டை மற்ற வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துவிட தயங்க மாட்டோம். நம்முடைய ஒப்பந்தத்தின் 18வது ஷரத்தை நோக்கவும். எவ்வளோ கொடுக்கணுமா என்றாள் ராஜேஸ்வரி மிகுந்த கவலையுடன். வீடு வாங்க தீர்மானித்ததிலிருந்து அவளுக்கு நரை தெரிய ஆரம்பித்திருந்தது. உடம்பில் ஒரு தளர்ச்சி. 1.5 லட்சம் என்றான் சிவராமன். எல்லாம் கொடுத்தாச்சுன்னு போனதை விட சொன்னானே. அது என்னவோ எலெக்ஷன் கிளாஸா? சிமெண்ட் விலைவாசி உசந்ததுக்காக? ஏன் தான் இப்படி வீட்டில் போய் எல்லா பணத்தையும் போட்டு மாட்டின்டோமோ? ஒரு வருஷமாக இதோ இப்போ ஆறுது, அப்போ முடியுதுன்னு சொல்லிகிட்டே இருக்கானே தவிர முடிக்கிற வழியே இல்லை. கான்ட்ராக்டில் 1 வருஷத்தில் கட்டி முடிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க, அதை பற்றி பேச்சே இல்லை. இவங்கிட்ட மாட்டின்டோம். எவ்வளவோ பேர் சொன்ன தேதிக்கு கட்டி முடிகிறா, நமக்குன்னு ஒருத்தன் ஆப்பிட்டான் விதி. இப்போ கட்டாட்டி என்ன ஆகும்? ஃப்ளாட்டை மற்ற பேருக்கு அலாட் பண்ணிடலான். கட்டின பணம் எல்லாம் கொடுத்துருவான். அசல் மட்டும் வரும், அதான் கண்டிஷனு. மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடின்னா கட்டினாலும் கஷ்டம், கட்டாட்டாலும் கஷ்டம். 1.5 லட்சத்துக்கு எங்கே போவேள்? சிவராமன் அவளை ஏற இறங்க பார்த்தான். என்ன பார்க்குறீள்? என் நகையெல்லாம் வித்தாச்சு. உன் நகையை பற்றி யாரையும் கேட்டா? நீ ஒன்று இப்போ என்ன செய்யறது? ஏதாவது உருப்படியான யோசனை சொன்னேன். அப்பாவை கேட்டு அண்ணாவை கேட்டு வாங்கித்தரேன்னு. அவாகிட்டெல்லாம் இத்தனை பணம் எங்கே இருக்கும்? லோன் கேட்டு வாங்கிக்கலாமே. எல்லா லோனும் வாங்கியாச்சு. HDFC, LIC. சீட்டு ஏதாவது பிடிக்கலாமா? பார்க்கலாம். முதல்ல வக்கீலை பிடிக்கணும், உன் மேலே கேஸை போடணும். என்னம்மா ஏமாத்திருக்கான் தெரியுமா? மேற்குறித்த உரையாடல் சிவராமனுக்கும் ராஜேஸ்வரிக்கும் சென்னை 33 அனுகிரகா என்கிற ஃப்ளாட்டில் நடைபெற்றது. அதன் சொந்தக்காரர் ஆழ்வார்பேட்டையில் வைன் ஸ்டோர் வச்சிருக்கிறார். தண்ணி லாரி ஓட்டுகிறார். வருஷம் வாடகை உயர்த்தி கொண்டே போகிறார். எதிர்த்து வாதாட முடியவில்லை. அவெல்லாம் முரடன், அவங்ககிட்ட வம்பு வைக்கிறதே தப்பு. நீங்கள் வம்பு வச்சுக்காதீங்கோ. அத்திமேற சாமான்லாம் இழுத்து வீதியில் எரிஞ்சிருவான் என்று மச்சினன் எச்சரித்ததால் 1500 ஆரம்பித்து இப்போது 3000 ரூபாயில் நிற்கிறது வாடகை. அதனால்தான் பிரமிட் பில்டர்ஸ் விளம்பரத்தை பார்த்ததும் தீர்மானித்து விட்டார்கள் சொந்தமாக ஃப்ளாட் வாங்கிவிடுவது என்று. கஷ்டமோ நஷ்டமோ, நமக்குன்னு ஒரு நிழல் இருந்தால் இந்த வீட்டுக்காரன் பிடுங்கல்ல பாரு, வருஷம் வாடகை ஏற்றிண்டு. விளம்பரம் தேன் தடவை எழுதியிருந்தது. 1 வருஷத்துக்குள் கட்டி முடிக்கப்படும். அவர்களுடைய அருள் அப்பார்ட்மெண்ட்ஸ். 24 மணி நேரமும் காவல். லிஃப்ட் வசதிகள், ஷாப்பிங் சென்டர், கல்கண்டு மாதிரி போர்வெல் தண்ணீர், கேளிக்கையான பொது இடம், ஸ்டாண்ட்பை ஜென்ரேட்டர், டிஷ் ஆண்டனா, எல்லாம் நம்ப முடியாத விலையில். 10 லட்சம் ரெஜிஸ்ட் ரேஷனையும் சேர்த்து ரொம்ப சல்லிசு என்று PF லோன் எடுத்து முன்பணம் கட்டிவிட்டான். ஆரம்பித்தது வம்பு. 3 மாதத்துக்கு 1 முறை 1 லட்சம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அங்கே இங்கே பார்த்து எல்லா கடன் சாத்தியங்களையும் பயன்படுத்தி தகிடுதத்தம் பண்ணி இதுவரைக்கும் கட்டி பார்த்ததில் 11 லட்சம் கட்டியாகிவிட்டது. இப்போது இன்னும் 1.5 லட்சம் கேட்கிறார்கள். கட்ட ஆரம்பித்தானாங்கிறதே சந்தேகமாக இருக்கே. அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டான் என்றான். இதுவரைக்கும் இடத்த கூட பார்க்கல. சாயங்காலம் அழைச்சின்னு போய் காட்டுறேன். போய் முதல்ல பில்டரை பார்த்து நாக்க பிடிங்கிறாப்புல 4 கேள்வி கேட்டுட்டு தான் வரப்போகிறேன். வடவராஸ்கள் சூட் போடுறேன்னு நான் சொல்லு. எல்டாம்ஸ் ரோடு கார்பரேஷன் பள்ளிக்கு எதிரே இருந்த சந்தில் பில்டரின் அலுவலகம் முன்னறையில் ஒரு பெண் உட்கார்ந்து தன் நகைப்பூச்சில் கவனத்துடன் ஃபோன் பேசி கொண்டிருந்தாள். சிவா வந்ததை கவனிக்கவில்லை. 1000 திருப்தி அடைந்த வாடிக்கையாளர்கள் என்று போஸ்டரில் சிவராமனையும் ராஜேஸ்வரியும் போல ஒரு தம்பதி வாய் திறந்து சிரித்து கொண்டிருந்தார்கள். செல்ராஜ் வேணுங்களே. பெங்களூர் போயிருக்காரு. எப்போ வருவார்? சொல்ல முடியாது, ஒரு ப்ராஜெக்ட் முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. நம்ம ப்ராஜெக்ட் எப்போ முடிப்பீங்க? எது சார், மெட்ராஸில் 8 சைட் இருக்கு. அருள் அதை தாமோதர் பார்த்துக்கிறாரு, சந்திக்கிறீங்களா? தாமோதர் என்பவர் அரை முழுவதும் சிகரெட் குடித்து விட்டு புகையை விரட்டி கொண்டிருந்தார். திடீர்னு 1.5 லட்சம் கொண்டான்னு கேட்குறீங்க. என் மாதிரி மிடில் கிளாஸ் ஆசாமியெல்லாம் என்ன பண்ணுவான்? பேமெண்ட்டே வேண்டாங்கிறீங்க, போன வேண்டாம் நீங்கள் போன தடவை. தாமோதர் காலை ஆட்டிக்கொண்டே லெட்டரை படித்தார். பணத்தை கட்டிடுங்க,
கையில் சாவி கொடுத்துருவோம், மார்கழி மாதம் போகட்டும்னு காத்திருக்கோம். அவ்வளோதான், பவர் வாட்டர் எல்லாம் எடுத்து கட்டடம் முடிஞ்சிருச்சு. 10 லட்சத்தில் ஆரம்பித்து 14 ஆயிடுச்சே. ஸோ இது நியாயமா? கான்ட்ராக்டர் படிச்சிங்கள, பொறுப்பு இல்லாமல் பேசுகிறீங்க. தாமோதரின் முகம் இருக்கியது. பாருங்க, ஃப்ளாட் வேண்டாம்னா சொல்லிடுங்க. அந்த லொக்கேஷனுக்கு சதுர அடிக்க இப்போ மதிப்பு 2000 கொடுக்க 4 பார்ட்டி முழு பணத்தோடு தயாராக இருக்குது. நீங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்து கொடுத்துருவோம். என்ன சம்மதமா? ரேணோ, அந்த பிஃபோர் ஃபார்ம்னு கொண்டு வாமா. சாருக்கு வீடு வேண்டாமா? சிவராம் திருக்கிறது. வேண்டாம்னு சொன்னேன். பின்ன போங்க சார், உங்கள் டைமும் எங்கள் டைமும் வேஸ்ட் ஆகுது. நான் இந்த கம்பெனியில் எம்ப்ளாயி. நீங்கள் மிஸ்டர் செல்வாவை கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் என்ன கேட்குறீங்க? வக்கீல் ஒப்பந்தத்தை படித்து விட்டு இந்த மாதிரி ஒரு வஞ்சனையான கான்ட்ராக்டை நான் இந்த 25 வருஷம் அனுபவத்தில் பார்த்ததே இல்லைப்பா. எப்படி நீ இதெல்லாம் சைன் போடுவேன்? இவன் இப்போ வீடு கொடுக்காமலே நாமம் போட்டாலும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதபடி எஸ்கலேஷன் ஃபோர்ஸ் மெஜோர் எத்தனை போட்டிருக்கான் பாருங்கள். அவன் ஒன்றும் பண்ண முடியாது. 1 வருஷத்தில் முடிச்சு கொடுப்பேன்னு எழுதி கொடுத்துருக்கானே கிருஷ்ணாச்சாரி, அது பிரீச் இல்லையா? எழுதி கொடுத்து எத்தனை வருஷமாச்சு? நீ எடுத்தாடி 2 வருஷம். ஆ, கேஸ் போடலாம், ஆனால் இழுத்தடிக்கேன். ஒன்று பண்ணு, ஒரு வக்கீல் நோட்டீஸ் டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறேன். இனிமேல் ஒரு காசு பெயராது. பிளாக் அவுட், வீட்டை ஒப்படைக்க போறியா இல்லையான்னு கடுமையாக கேட்டு. ஆ, அவனால் மற்ற பேருக்கு விற்க முடியாது, சும்மா பூச்சி காட்டுறான். மடத்தை கட்டுறதுக்கு முன்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போய் அருள்ன கட்டடம் இருக்கா இல்லையான்னு, அது வெறும் மேப்பா எந்த ஸ்தியில் இருக்குன்னு பார்த்துட்டு எங்கிட்ட வா. அப்புறம் அப்புறம் என்ன? பணம் கட்டிட்டு விரல் சப்பின்ட்டு உட்கார்றது. இப்போ கட்டாத அவ்வளோதான் நான் சொல்லுவேன் என்று சிரித்தான். இவங்கள்லாம் வக்கீல் நோட்டீஸ்க்கு பயப்பட மாட்டாங்க. இதுதான் கடைசி ஸ்கூட்டரில். ஏன், என்ன சொல்கிறீங்க என்றாள் ராஜேஸ்வரி. ஆ, வித்திர போகிறேன். சீதம்மாள் காலனி முடிந்து குடிசைகள் ஆரம்பிக்கும் விளிம்பில் இருந்தது. அருள் ரோட்டில் பாதையை அடைத்து சரளை மண்ணும் கொட்டியிருந்த முதல் மாடி வரை முடிந்திருந்தது. 2வது மாடியில் மரவாசல்களும் ஜன்னல் சட்டங்களும் பதிந்திருந்தன. இடித்த பழைய வீட்டின் தேக்கு மர கதவுகளும் ஜன்னல்களும் விற்பனைக்கு சாய்ந்திருந்தன. என்ன பொய் சொல்கிறான் பாரு, மார்கழி மாதம் முடிய காத்திருக்கானா? இது முடிய இன்னும் 1 வருஷம் ஆகும். ஓரத்தில் தூளி கட்டி குழந்தை தூங்கி கொண்டிருந்தது. ஒரு பெண் மணலில் காலை நீட்டிக்கொண்டு எண்ணெய் தடவி கையகல கண்ணாடியில் தலைவாரி கொண்டிருந்தாள். ஏமா, கட்டடம் கட்டுறவங்கெல்லாம் எங்கே? 10 மணிக்கு தான் வர்றாங்க கான்ட்ராக்ட்காரங்க. நீ யார்? சித்தாளுங்க, வீட்டுக்காரரு. கொளுத்து வேலை செய்கிறாரு. இந்த கட்டடம் எப்போ முடியும் தெரியாதுங்களே. சிமெண்ட்லாம் இருக்காதா தெரியாதுங்களே. கனெக்ஷன் கொடுத்துட்டாங்களா தெரியாதுங்களே. இவ்வளோ போய் கேட்டா என்றாள் ராஜேஸ்வரி. வீட்டின் பேரில் கடன் கொடுக்கப்படும் என்று அந்த பெனிஃபிட் ஃபண்டு பெயர் பலகையிலேயே எழுதியிருந்தது. உள்ளே கிரானைட் இழைத்து மயன் மாளிகை போல இருந்தது. உயரமான உத்தரங்களில் அரைவட்டம் பொதித்த கண்ணாடி ஜன்னல்களில் இருந்து பொன்னிற வெளிச்சம் கசிய டைகட்டி இளைஞர்கள் கம்ப்யூட்டரில் குத்தி கொண்டிருந்தார்கள். எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் கடன் வேணுமே என்றான். கொலாட்ரல்னு வச்சுருக்கீங்க? ஒரு ஃப்ளாட்டுக்கு கைக்கு வரப்போகுது. டாக்குமெண்ட்டை பில்டர் கொடுத்துட்டானா? இல்லை. டாக்குமெண்ட் இல்லாமல் நாங்கள் எந்த உத்தரவாதத்தையும் கொடுக்க முடியும்? வேணும்னா மேனேஜரை பாருங்கள். கோல்டு தான் இருக்க இப்போ சத்தியத்துக்கு. நீ எல்லாத்தையும் வித்தாச்சு. பில்டர் யார்? பிரமிட். அவங்களுக்கு நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், இன்னும் முடிக்கலையா? அடா ராமா. ஏங்க என்றான் சிவராமன் கவலையுடன். நீங்கள் எங்கள் மேனேஜரை பார்த்துருங்க. ராஜேஸ்வரி அறைக்கு வெளியே காத்திருக்க மேனேஜர் ஏசி அறைக்குள் பணக்கஷ்டத்தை சொன்னான். மேனேஜர் குறுக்கிடாமல் கேட்டுவிட்டு, சார், வீட்டு பத்திரம் உங்கள் கைக்கு வராமல் கடன் கொடுக்க முடியாது. ஏதாவது வழி சொல்லுங்களேன் இந்த சிக்கலில் இருந்து மீள. பில்டிங்கை 3 மாதத்தில் கம்ப்ளீட் ஆகுமா? ஆகணும். அந்த இளைஞன் யோசித்து, அப்படின்னா உங்களுக்கு ஒரே வழி, ஷார்ட் டேர்ம் அதிக வட்டிக்கு ப்ரைவேட் ஃபினான்சியர்கிட்ட லோன் எடுங்க. வீடு எப்படியும் மார்ச்சில் கிடச்சிரும். என்ன, 2 மாதம் தானே? கந்து வட்டியில் விகிதம் கொஞ்சம் அதிகம்தான். 5 வட்டிம்பாங்க, அதாவது 1 மாதத்துக்கு 5%. இப்போ 1.5 லட்சம் எடுத்தால் மாதத்துக்கு 7500 ரூபாய் வட்டி கட்ட வேண்டிடும். 2 மாதம் தானே? பத்திரம் கைக்கு வந்ததும் எங்கிட்ட வாங்க, அதை கொலாட்டலாக வச்சு 18% லோனு கொடுக்குறோம். மாதம் மாதம் கட்டி தீர்த்துடலாம். வக்கீல் என்ன சொன்னார்?
வக்கீல பணம் கட்டாதேங்கிறாரு. அப்படிலாம் பைத்தியக்காரத்தனங்க காரியம் செய்யாதீங்க, விற்றுருவான். இப்போ ரியல் எஸ்டேட் பூமி யார்கிட்ட போகணும்? சிமன் லாலுன்ட்டு சினிமாக்காரங்களுக்கு கடன் கொடுப்பார், இந்த அட்ரஸில் போய் பாருங்கள், வீட்டுக்கு வாடகை கொடுக்குற மாதிரி தீர்த்துடலாம், இதுதான் வழி என்று கார்டு கொடுத்தார். எல்ஐசி ஹெச்எஃப்டிசி அது வேறு பேமெண்ட் இருக்குது சார், சம்பளத்தில் கழிப்பாங்க. என்ன 2-3 வருஷம் தானே, அப்புறம் வீடு உங்களுது சமாளிக்க முடியுங்கிறீங்க? ஆ, ப்ராப்ளமே இல்லை, எல்லோரும் இப்படி தான் வீடு வாங்குகிறாங்க, நாமெல்லாம் மிடில் கிளாஸ் சார். உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே தம்பி. சாயங்காலம் வக்கீல் ஃபோன் பண்ணியிருந்தார். சிவராமன், நோட்டீஸை டைப் அடித்து வச்சுருக்கேன், ஒரு கையெழுத்து போட்டால் பில்டருக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிச்சிடலாம். தேவையில்லை மிஸ்டர் சாரி. ஏன்? கடைசி இன்ஸ்டால்மெண்ட்டை கொடுக்குறதா தீர்மானிச்சிட்டோம், இதுக்கு மேலே பணம் கேட்டால் நோட்டீஸ் விட்டுடலாம். பணம் எப்படி புரட்டுறது அத்தியாசம்? இஃப் ஐ எம் நாட் கியூரியஸ். ஷார்ட் டேர்மு ஃபினான்ஷியர்கிட்ட வாங்கி அப்புறம் வீட்டு பத்திரத்தை வச்சு இன்னும் பெனிஃபிட் ஃபண்டில் வாங்குகிறேன். அப்படியா, சரி சரி, இட்ஸ் யுவர் ஃபியூனரல் என்றார். என்ன சொன்னார் வக்கீல்? என்ன சொன்னால் என்ன, கடன் வாங்குறதா தீர்மானிச்சாச்சு. எனக்கு என்னவோ அவள் விற்றுக்கட்டும், போட்ட பணத்தை திரும்பி கொடுத்துட்டும், ஏதோ பொறியில் மாட்டிக்கிறோமோங்கிற பயமாக இருக்குது. சேச்சே, எதுக்காக இந்த வீட்டை வாங்குகிறோம் இப்போது? சரியாக போச்சு, அடியே போடுறா பாரதப்பட்டான்னு. நீ தான் வருஷ வருஷம் வாடகை ஏற்றுறான், நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் தொல்லை இல்லையேன்னு ஆரம்பித்தேன். நான் சொன்னேன், இப்படி தலைக்கு மேலே கடன் வாங்கி தான் வீடு வாங்கணும்னு தெரிஞ்சிருந்தா. இப்போ அதை பற்றி பேசுகிறதுக்கு டூ லேட்டு. மார்ச் மாதம் வீடு கைக்கு வரவில்லை, மே மாதம் தான் வந்தது. சிம்லாவுக்கு அதிகப்படியான 15,000 வட்டி கொடுக்க வேண்டியிருந்தது. வீடு கைக்கு வந்து 10,000 பத்திரத்தை பெற்று சிமன்லால் அசலை திருப்பிய போது, எதுக்கு ஐயரை அவசரம், அப்படியே இருக்கட்டுமே என்றான். ஐயோ வேணாம் சேட்டு, இப்போவே வீட்டில் கேஸ் இல்லை, கறிகாய் வாங்க முடியல, அப்பளத்தை காய்ச்சி தின்னுட்ருக்கோம், டெலிஃபோன் பில் கட்டலை, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டலை, இன்கம் டேக்ஸ் கட்டலை, ஸ்கூட்டரை விற்றாச்சு, எக்கி பிடிச்சிட்டுருக்கோம். பிரமிட் தன் விளம்பரத்தில் சொன்ன சத்தியங்களில் பலவற்றை நிறைவேற்றவில்லை. 1,000 சதுர அடி என்பது மாடிப்படியையும் சேர்த்து என்றார்கள். லிஃப்ட் வரவில்லை, ஆர்டர் கொடுத்திருக்கிறதாக சொன்னார்கள். ஸ்டாண்ட்பை ஜென்ரேட்டருக்கு ஃபவுண்டேஷன் போல்ட் மட்டும் பதித்திருந்தது. ஷாப்பிங் சென்டருக்கு பதில் வாடலாக காய்கறிகள் விற்கும் ஒரு அங்காடி இருந்தது. ஒரு பக்கம் காம்பவுண்ட் கட்டவில்லை. ரெக்ரியேஷன் ஏரியா எங்கே என்று கேட்டால் பேஸ்மெண்டில் சிறிய அறை காட்டினார்கள். அதில் குர்கா கெரசின் ஸ்டவ்வில் சப்பாத்தி சுட்டு கொண்டிருந்தான். கபோர்டுகள் எல்லாம் காங்கிரீட்டில் இருந்தன. மரத்தில் இருக்குன்னு நாங்கள் சொல்லலையே, மரத்தில் வேணா தனியாக ஆர்டர் செஞ்சு பொருத்திக்கொள்ள வேண்டும் என்று தானே சொன்னான். கடைசியாக கிரகப்பிரவேசம் செய்துவிட்டு அந்த வீட்டுக்கு குடிபுகுந்த போது நண்பர்கள் பலர் பாராட்டினார்கள். கொஞ்சம் தெம்பாக இருந்தது. காஃபி பலகாரம் சாப்பிட்டு விட்டு நல்லா காத்தோட்டமாக இருக்கு என்று வீட்டை சாஸ்திரத்துக்கு புகழ்ந்து விட்டு சென்றார்கள். ராஜேஸ்வரி, என்ன இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வீடு இருக்க வேண்டாமா மாமி, நம்முதுன்னு? வாஸ்தவந்தான் பிற்காலத்தில் பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்குறபோது ஃபாதர் ஓன் ஹவுஸ்ன்னு சொன்னால் பெருமையாக இருக்குமே. அது மட்டும் இல்லை, மே மாதம் கொடுத்தான், இப்போவே விலையேறி போச்சான். சம்பத் சொன்னான், இன்றைக்கு தேதிக்கு 20 லட்சம் கொடுக்க தயாராக இருக்கா சிவா, அப்படி ஏறி போச்சு ரியல் எஸ்டேட் வேல்யூவை. அப்படியெல்லாம் விற்கிறதா இல்லைப்பா என்றான் சிவராமன். உள்ளங்கை பார்த்து கொண்டு, நம்மதுன்னு ஒரு வீடு வேணாமா? எங்கள் அப்பாவால் முடியல, என்னால் முடிஞ்சிருக்கு. சிவராம, நீ ரொம்ப கெட்டிக்காரேப்பா, எப்படியோ சமாளிச்சுட்ட, ஆஃபீஸில் லஞ்சம் வாங்காமல் ஒரு வீடு கட்ட முடியும்னு நிரூபிச்சிட்ட, எப்படிப்பா முடிஞ்சது? எல்லாம் அவர் தான் என்று அலமாரியிலிருந்து சாமியார் படத்தை காட்டினான். அந்த வீட்டுக்கு குடிவந்த முதல் நாள் இரவு வெளியே இறைச்சல் கேட்டு தூக்கம் இல்லாமல் ஒரு சாராய கடை இருப்பதாக தெரிந்தது. தமிழில் புதுசு புதுசாக வார்த்தையெல்லாம் கேட்குறது என்றாள் ராஜேஸ்வரி. சிவராமன் தன் பிரீஃப் கேஸிலிருந்து அந்த மாத சம்பள சீட்டை உன்னிப்பாக பார்த்தான். கடன் தவணைகளை எல்லாம் கணக்கிட்டு ஆஃபீஸில் சட்டப்படி உச்சவரம்பு வரை வெட்டி மிச்ச சம்பளம் அவன் பியூனுக்கு கிடைப்பதை விட குறைவாக இருந்தது. பெனிஃபிட் ஃபண்டுக்கு தனியாக கொடுக்க வேண்டும். சிரித்து கொண்டே ஜன்னலுக்கு வந்தான். இந்த ஜன்னலை ஏன் மூடிட்ட? நீங்களே திறந்து பாருங்கோ. தயங்கி திறந்தான். வேலையோரத்தில் ஒரு சிறார் பட்டாளமே வெளுக்கியிருந்து கொண்டிருந்தது. எப்படி தரிசனம்? கார்பரேஷன்காரர்களுக்கு எழுதி போட்டால் கிளியர் பண்ணிவிடுவா என்று திறந்த ஜன்னலை
அவசரமாக சாத்தினான். முற்றும்.